ஜெருசலேம் பழைய நகரத்தில் இன்று நடந்த துப்பாக்கி தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் மற்றும் குறைந்தது மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் என இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த தாக்குதலை நடத்திய பாலத்தீன தீவிரவாத அமைப்பான ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இவர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் இன்னொருவர் தீவிரமாக காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் இஸ்ரேல் காவல் அதிகாரிகள் இருவருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்றும் இஸ்ரேல் அரசு தெரிவிக்கிறது இஸ்ரேல் மற்றும் பாலத்தீன தரப்பினர் இடையே அடிக்கடி மோதல் நடக்கும் கிழக்கு ஜெருசலேம் எல்லைச்சுவர் ஒன்றுக்கான நுழைவாயில் அருகே இந்த தாக்குதல் நடந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில்தான் அல் அக்ஸா மசூதி அமைந்துள்ளது இது இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இதே வளாகத்தில் யூதர்களின் புனித தலமான டெம்பிள் மவுண்ட் எனும் யூத வழிபாட்டுத் தலமும் அமைந்துள்ளது இன்று துப்பாக்கி தாக்குதலில் ஈடுபட்ட நபர் நாற்பத்தி இரண்டு வயதாகும் பாலத்தீனர் என்றும் அவர் கிழக்கு ஜெருசலேம் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் இஸ்ரேலிய தரப்பு தெரிவிக்கிறது ஃபாதி அபூஷ் காய்த்தாம் என்று இஸ்ரேல் மற்றும் பாலத்தீன ஊடகங்களால் அடையாளப்படுத்தப்படும் இந்த நபர் தங்களது அமைப்பின் அரசியல் பிரிவைச் சேர்ந்தவர் என்றும் ஹமாஸ் உறுதிப்படுத்தியுள்ளது இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றும் இது முப்பத்தி இரண்டு அல்லது முப்பத்தி ஆறு நொடிகள் மட்டுமே நடந்தது என்றும் இஸ்ரேலின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஓமர் பர்லேவ் தெரிவிக்கிறார் தம்மை ஒரு பழமைவாத யூதர் போல காட்டிக்கொண்ட அந்த நபர் துப்பாக்கி தாக்குதலில் ஈடுபட்டார் என்றும் அவர் தெரிவிக்கிறார் ஜெருசலேம் பகுதியில் இஸ்ரேல் மற்றும் பாலத்தீன தரப்புகளுக்கு இடையே வன்முறை சம்பவங்கள் நிகழ்வது வழக்கம் அவற்றில் பெரும்பாலும் கத்தியே தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் ஆனால் இதுபோன்ற துப்பாக்கி தாக்குதல்கள் மிகவும் அரிதாகவே நடக்கும் இந்த தாக்குதல் காரணமாக தங்களது நாட்டு பாதுகாப்பு படையினரை தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுமாறு தாம் அறிவுறுத்தி உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் நப்டாலி பென்னட் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பாலத்தீன மோதலின் மையமாக கிழக்கு ஜெருசலேம் உள்ளது இந்த பகுதி தங்களுக்குத்தான் சொந்தம் என இரு தரப்பினரும் கூறுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த மத்திய கிழக்கு போருக்குப் பின்னர் கிழக்கு ஜெருசலேம் நகரை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இஸ்ரேல் அரசு கிழக்கு ஜெருசலேமை தங்களுடன் இணைத்துக் கொண்டது ஜெருசலேம் நகரம் தங்களது தலைநகரம் என்று இஸ்ரேல் கருதுகிறது ஆனால் சர்வதேச நாடுகள் பலவும் இதை அங்கீகரிக்கவில்லை எதிர்காலத்தில் அமையக்கூடும் என்று தாங்கள் நம்பும் சுதந்திர நாட்டுக்கு கிழக்கு ஜெருசலேம்தான் தலைநகராக அமையும் என பாலத்தீனர்கள் கூறுகிறார்கள்